வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வெயில் காலத்துக்கு இதமான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம் அதாவது வெயில் காலத்தில் ஒரு அதிகப்படியான உஷ்ணம் சில பேருக்கு தாங்க முடியாமல் வயிறு வலி இதெல்லாம் வரும் அப்படி உள்ளவங்களுக்கு இந்த ரசம் வாரத்தில் மூணு நாலு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அளவு புளி எடுத்து ஊற போட்டு எடுத்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் தோரம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்குறேன் புதினா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம மிளகு சீரகம்லாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு சுத்து நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சுற்றுனதுக்கப்புறம் பூண்டு பல் ஒரு அஞ்சு ஆறு பல் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ரெண்டு மூணு சுற்றி சுற்றி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது புதினாவை அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க புதினா வந்து உடம்புல உள்ள வெப்பத்தை சீராக வச்சுக்கிற தன்மை புதினா உண்டு அதனால் இந்த புதினா ரசம் வெயில் காலத்தில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க நம்ம புளி ஊற வச்ச தண்ணியை சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சிட்டேன் இப்போ இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த புளி கரைசலோடைய சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரசம் உங்களுக்கு எந்த குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வடிகட்டி எடுத்துகிட்டேன் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க சூடானதும் கடுகு பொறிஞ்ச பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்மளோட ரசப்பொடியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக அவ்வளோ இருக்கும் ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம சே கரைச்சி வச்ச புளி புதினா கரைசலை சேர்த்துடலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொதிக்க விடாமல் நல்லா நுற கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சூப்பரான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்